நம்ம ஜனனி குட்டி இப்ப ஒரு வட்டம் வரைஞ்சு காட்ட போறாங்க, பாக்கலாமா? எல்லாம் ரெடியா? சரி, கவராயை வச்சுக்கிட்டாங்க, பென்சில் வச்சுக்கிட்டாங்க, நோட் எடுத்து வச்சிருக்காங்க. இப்ப அவங்க 5 சென்டிமீட்டர் அளவு உள்ள ஒரு வட்டத்தை வரையணும் ஜனனி, ஓகேவா? முன்ன கவராயமும் பென்சிலும் எப்படி கரெக்டா வைக்கணும்னு சொல்லுங்க. வைங்க பாக்கலாம். வெரி குட், சூப்பர் சூப்பர். ரெண்டு சமமா இருக்குதா வச்சு பாருங்க, விரல வச்சு பாருங்க, குத்திக்காதீங்க. ஆ குட், சூப்பர். இப்போ என்ன பண்ணணும் அடுத்து? டைட் பண்ணணும். வெரி குட். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் அளவு எடுக்கணுமா? எடுங்க பார்ப்போம். எதுல இருந்து வைக்கணும் ஃபர்ஸ்ட்? எதுல ஃபர்ஸ்ட், எந்த புள்ளியில வைக்கணும்? சென்டிமீட்டர் அளவு உள்ள ஒரு கவராயத்தில் பென்சிலை வச்சு அளவு எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அதை டச் பண்ண என்ன ஆகிடும்? அளவு மாறிடும். டச் பண்ணாமல் கரெக்டாக வரைய போகிறாங்க. இப்போ பார்க்கலாமா? ஆ, எடுங்க ஸ்கேல் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு மையப்புள்ளியை இங்கே வச்சுக்கோங்க பென்சிலில். இருங்க இருங்க, ஆட்டாதீங்க. பேனால் ஒரு மையப்புள்ளி இங்கே வச்சிடலாம். வச்சிடலாமா? வச்சுட்டு அதில் ஆ வைங்க. வெரி குட், வெரி குட், சூப்பர். நல்லா வரீங்க, அழகு, சூப்பர் சூப்பர். அருமை அருமை. வெரி குட், சூப்பரா வரைஞ்சிட்டாங்க. வெரி குட், அவங்களுக்கு கிளாப் பண்ணுங்க. மைய புள்ளிக்கு என்ன பேர் கொடுக்கலாம்டா? ஜீரோன்னு கொடுக்கலாமா, ஓன் கொடுக்கலாமா? ஓ, வெரி குட், ஓன் போடுங்க. மையப்புள்ளியிலிருந்து வட்டத்தினுடைய இந்த ஒரு பகுதியை தொடணும். அது எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது அளந்து பாருங்க. நீங்கள் தானே முன்ன அளந்தீங்க. 5 சென்டிமீட்டர்னு எப்படி பென்சில் ஸ்கேல் வச்சா தானே தெரியும். இப்போ ஸ்கேல் வைங்க. ஆ, வெரி குட், வெரி குட். போடுங்க, அப்படியே கோடு போடுங்க, நேராக இப்படி ஸ்கேல் வச்சு போடுங்க. 5 சென்டிமீட்டர் வந்துடும். ஆ சரி, இப்போ அந்த கோடு வரைஞ்சிங்க இல்லையா, அந்த கோட்டுக்கு பேர் என்ன? வட்டத்தின் மையப்புள்ளியிலிருந்து வரைந்த கோட்டுக்கு என்ன பெயர்? என்ன குட்டி? ஆரம். இப்போ இதையே ஒரு விட்டமா வரைய போறாங்க, சரியா? விட்டம் வரைஞ்சு காட்டுங்க. ஸ்கேல் வச்சு வரைஞ்சு காட்டுங்க. இப்படி இதையே அப்படி பண்ணிக்கலாம். இருங்க இருங்க, நேரம் வைங்க. நீர கை எடுக்குட்டி. ஆ, நேரம் வரீங்க. குட், சரி. இப்போ நீட்டமாக போட்டாங்க. போட்டா என்ன பண்ணிட்டாங்க? நீட்டமாக போட்டாங்க, புரியுதா? ஆ, இப்போ நீங்களும் இதே போல் செய்யணும். இதுக்கு பேர் என்னது? ஆரத்தின் 1/3. என்ன அதுக்கு பேர்? என்ன குட்டி? ஆரம், விட்டம், சரியா? இப்போ நான் வரையணும், சரியா? நான் வரையலாமா? இந்த மேலையும் இங்கே 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 பக்கம் ஸ்கேல் வச்சு போடுவாரீங்க. நேரா வைக்கணும், ஓகேவா? ஆ, வெரி குட். அதுக்கு பேர் நான். இங்க ஒன்று கீழே ஒன்று வரீங்க, சூப்பர். நான் வரைஞ்சிட்டாங்க. சரி, மிகப்பெரிய வட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நான் என்பது என்ன பெயர் கொண்டு அழைப்போம் நம்ம? சொல்லுக்குட்டி. விட்டம். மிகப்பெரிய நான் ஆனது என்ன பெயர் வரும்? விட்டம் என்று அழைக்கப்படும், சரியா? மிகப்பெரிய நான் என்ன? விட்டம். குட், சூப்பர். சரி, வட்டத்தில் மொத்தம் எத்தனை ஆரங்கள் வரையலாம்? எத்தனை குட்டி? நிறைய வரையலாம், எண்ணற்ற ஆரங்கள் வரையலாம். அதே போல் எத்தனை விட்டங்கள் வரையலாம்? எண்ணற்ற விட்டங்கள் வரையலாம். ஆரம் வரையும் போது விட்டம் அதே தானே, இன்னொரு பாகத்தை சேர்த்துட்டோம்னா விட்டம் ஆயிடுமா? எல்லா நான்களும் ஒரே அளவாக இருக்குமா? இருக்காது, சரியா?
வச்சுட்டு அழகாக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வரைபடம் வரைஞ்சி அழகாக செய்யலாம். எல்லாரும் செய்ய போகிறோம். இப்போ ஜனனி அழகாக செஞ்சு காட்டினாங்க, அவங்களுக்கு எல்லாம் கிளாப் பண்ணுங்கள். ஜனனிக்கு ஒரு ஸ்டார் கொடுத்துடலாமா? ஜனனி குட்டிக்கு இஸ் மேத்ஸ் கிளாஸ். ஆர் யூ வெரி இன்ட்ரெஸ்ட்? வெரி குட். முகமதிப்பு இடமதிப்பு நம்ம தனஸ்ரீ போர்டில் போட்டிருக்கேன் ஒரு சம் ரெண்டு, அதுக்கு அவங்க கிளியர் பண்ண போகிறாங்க. ரெடியாக இருக்கீங்களா தனஸ்ரீ? ஃபஸ்ட்டு நம்பர் நேம் சொல்லுங்கள். உடைய முகமதிப்பு என்னடா போடுங்க. சரி, இப்போ 5 உடைய பிளேஸ் வேல்யூ இடமதிப்பு என்ன? அப்ப மல்டிப்ளை போட்டு 1000 போடுங்க. வெரி குட். இப்போ 2 உடைய முகமதிப்பு என்ன? 2 அதோட பிளேஸ் வேல்யூ இடமதிப்பு என்ன? வெரி குட் போடுங்க. சூப்பர். அடுத்து 6 உடைய முகமதிப்பு 9 பிளேஸ் வேல்யூ 1 மல்டிப்ளை பண்ணுங்க. 9 வெரி குட். இப்போ அதை அப்படியே ரீட் பண்ணுங்க. நம்பர் நேம் சொல்லுங்க. இல்லை இதை அப்படியே ரீட் பண்ணுங்க. முகமதிப்பு என்ன? ஃபேஸ் வேல்யூ போடுங்க. சரி, 7 உடைய அது 2 உடைய பிளேஸ் வேல்யூ என்ன? எந்த பிளேஸ்ல இருக்குது இடமதிப்பு என்ன? 1000. அப்ப இன்டு 1000 போடுங்க. சூப்பர் சூப்பர் வெரி குட். 7 உடைய ஃபேஸ் வேல்யூ பிளேஸ் வேல்யூ போடுங்க. அதே போல போடுங்க. 7 இன்டு போடுங்க. அவ்வளோதான். குட் வெரி குட். கிளாப் நல்லா பண்ணுங்க அவங்களுக்கு. பிரணிஷ்க்கு 4 into என்ன வரும்? 4 இப்போ முகமதிப்பு 4 இடமதிப்பு என்ன? போடுங்க. குட் 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 குட். 4 into 10 குட். 5 அடுத்தது 5 உடைய முகமதிப்பு 100. இல்ல 4 into 10 வெரி குட். 40 அடுத்தது 5 into 1 ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒன்னால எதை பெருக்கினாலும் அதே போடுங்க. போடுங்க. குட் சூப்பர். கிளாப் பண்ணுங்க எல்லாம் பிரணீஷ்க்கு.